வியூவர்ஸ் எல்லாருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம நம்பர் ஆஃப் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத பார்த்தோம். இப்போ அது அடுத்தபடியாக வந்து எந்தெந்த காலேஜஸில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ டிபார்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எந்தெந்த காலேஜஸில் அந்த டிபார்ட்மெண்ட் அவைலபிளாக இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்குது பார்த்திங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். ஸோ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து பிரான்ச் கோடு ஏஇ. ஸோ அதான் பிரான்ச் கோடு ஃபார் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். அது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து எம்ஐடி கேம்பஸில் இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் த கவர்மெண்ட் பெஸ்ட் இன்ஸ்டியூஷனு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கு. தென் ஜெயா இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையில் இருக்குது. தென் கோஜன் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னையில் இருக்குது. தென் பிஎம்ஆர் காலேஜஸ் மதுரவாயில் அங்கேயும் வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. தென் செயின்ட் பீட்டர்ஸ் ஆவடி சென்னையில் அங்கேயும் இருக்குது. தென் ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் ஆர்இசி அவங்ககிட்டையும் வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. தென் பிபி காலேஜ் இருக்காண்டுக்கோட்டை ஸ்ரீபெரம்புத்தூரில் அவங்ககிட்டையும் வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. தென் அப்பலோலையும் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. ஜேபிஆரில் ஏரோநாட்டிக்கல் இருக்குது. கேசிஜி அங்கேயும் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். தென் தனலட்சுமி சீனிவாசன் சென்னை பிரான்ச்சில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. மாதா இன்ஜினியரிங் காலேஜஸ்லையும் ஏரோநாட்டிக்கல் அவைலபிளாக இருக்குது. தாகூர்லையும் ஏரோநாட்டிக்கல் அவைலபிளாக இருக்குது. தென் இதெல்லாமே வந்து சென்னை டிஸ்ட்ரிக்ஸ். சென்னை டிஸ்ட்ரிக்டை விட்டு வெளியே வந்தீங்கன்னா சூர்யா இன்ஸ்டிடியூஷன்ஸில் விழுப்புரம் அங்கே ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. தென் அப்துல் ஹமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ராணிப்பேட்டில் அவங்ககிட்டையும் இருக்குது. தென் திருவள்ளுவர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி வந்தவாசி திருவண்ணாமலை அங்கேயும் வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. தென் அதியமான்லேயும் இருக்குது ஏரோநாட்டிக்கல். தென் ஜெயம் தர்மபுரி ஜெயம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அங்கிட்டையும் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. தென் மகேந்திரா நாமக்கல் மகேந்திரா காலேஜஸ்லையும் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அவைலபிளாக இருக்குது. பாவை பாவையிலையும் வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அவைலபிளாக இருக்குது நாமக்கல் டிஸ்ட்ரிக்கு அகெயின். தென் இன்ஜினியர் பெருமாள் மணிமேகலை காலேஜ் ஆஃப் கிருஷ்ணகிரி அவங்கள்டையும் வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு லெஃப்ட் சைட்லாமே வந்து காலேஜஸோட கவுன்சிலிங் கோடு. தென் எக்ஸல் காலேஜஸ் நாமக்கல் அவங்கள்டையும் ஏரோநாட்டிக்கல் இருக்குது. தென் மகேந்திரா இன்ஸ்டியூட் நாமக்கல் ஓகே. ஃபஸ்ட் நம்ம பார்த்தது வந்து மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜ். இது அட்டானமஸ். இது மகேந்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சேம் கேம்பஸ் தான். அதில் ஏரோநாட்டிக்கல் அவைலபிளாக இருக்குது. தென் பண்ணாரியம்மன் இன்ஸ்டியூட் பிட்ஸ் ஈரோட்டில் அவங்ககிட்டையும் ஏரோநாட்டிக்கல் இருக்குது. ஹிந்துஸ்தான் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர்லேயும் வந்து ஏரோநாட்டிக்கல் இருக்குது. குமரகுருலேயும் ஏரோநாட்டிக்கல் அவைலபிளாக இருக்குது. தென் பார்க் கோயம்புத்தூர். தென் ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜஸ் அவங்க அட்டானமஸ் அவங்ககிட்டையும் வந்து ஏரோநாட்டிக்கல் அவைலபிளாக இருக்குது. நெஹ்ரு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் அவங்ககிட்ட ஏரோநாட்டிக்கல் அவைலபிளாக இருக்குது. தென் ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் அவங்ககிட்டையும் ஏரோநாட்டிக்கல் அவைலபிளாக இருக்குது. தென் கிட் கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அவங்ககிட்டையும் வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அவைலபிளாக இருக்குது. தென் நேரு இன்ஸ்டியூட் கோயம்புத்தூர் அவங்ககிட்டையும் ஏரோநாட்டிக்கல் அவைலபிளாக இருக்குது. எம்ஏஎம் திருச்சி அவங்ககிட்ட ஏரோநாட்டிக்கல் இருக்குது. தனலட்சுமி சீனிவாசன் பெரம்பலூர் பிரான்ச்லேயும் வந்து ஏரோநாட்டிக்கல் அவைலபிளாக இருக்குது. தென் ஜேஜே காலேஜ் திருச்சி அவங்ககிட்டையும் ஏரோநாட்டிக்கல் அவைலபிளாக இருக்குது. தென் பரிசுத்தம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக் அவங்ககிட்டையும் ஏரோநாட்டிக்கல் அவைலபிளாக இருக்குது. தென் இமானுவேல் அசார் அவங்ககிட்ட ஏரோநாட்டிக்கல் அவைலபிளாக இருக்குது. தென் சத்யம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் அவங்ககிட்ட ஏரோநாட்டிக்கல் அவைலபிளாக இருக்குது. பிஎஸ்என் திருநெல்வேலி அவங்ககிட்டையும் இருக்குது. ராஜாஸ் திருநெல்வேலி அவங்ககிட்டையும் இருக்குது. இன்ஃபான் ஜீசஸ் தூத்துக்குடி உதயம் ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் அவங்ககிட்ட கன்னியாகுமரி அவங்ககிட்ட ஏரோநாட்டிக்கல் அவைலபிளாக இருக்குது. தென் லார்ட் ஜெகநாத் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் அவங்ககிட்டையும் வந்து ஏரோநாட்டிக்கல் அவைலபிளாக இருக்குது. ஆர்விஎஸ் திண்டுக்கல் அவங்ககிட்ட ஏரோநாட்டிக்கல் அவைலபிளாக இருக்குது. தென் மொஹமத் சதக் கீழக்கரை ராமநாதபுரம் அவங்ககிட்டையும் ஏரோநாட்டிக்கல் அவைலபிளாக இருக்குது. ஸோ இத்தனை காலேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அவைலபிளாக இருக்குது. ஸோ கவுன்சிலிங் கோட்ஸ் நான் சைட்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ அதுதான் வந்து கவுன்சிலிங் கோடு. இதில் வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் வந்து எம்ஐடியில் மட்டும்தான் வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அவைலபிளாக இருக்குது. மற்ற எல்லாமே வந்து ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ் அண்ட் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன்ஸ். டீம்டு இதில் லிஸ்ட்டு பண்ணல. ஏன்னா டீம்டுக்கு வந்து நீங்கள் அந்த இந்த காலேஜ் இண்டிவிஜுவலாக தான் நீங்கள் போய் அப்ளை பண்ணணும். ஸோ டீம்டு வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிவர்சிட்டிஸில் வந்து டீஃபால்ட்டாக ஏரோநாட்டிக்கல் அவைலபிளாக இருக்குது. தென் டாக்டர் எம்ஜிஆர்லேயும் வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்தமாதிரி நெக்ஸ்ட் அடுத்த வீடியோஸில் வந்து ஏரோஸ்பேஸ், தென் ஃபுட் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் எந்தெந்த காலேஜ் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.